ஓம் சக்தி இருமுடி கட்டி சக்திமாலை அணிவது பற்றியும் விரத முறைகள் பற்றியும் முந்தைய காணொலியில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியா இந்த காணொலியில மருவத்தூர்ல இருமுடி செலுத்தும் முறைகளை பற்றியும் அதற்கு பிறகு வீட்டிற்கு சென்று பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் பற்றியும் காணலாம் மூன்றாவது வழிமுறை இருமுடி செலுத்துதல் அரசின் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி சித்தர் பீடத்திற்கு வந்து முதல்ல நம்ம கைகளாலேயே இருமுடியை பிரிச்சு அதுல இருக்கிற பொருட்களை தொண்டர்களிடம் கொடுத்து அவர்கள் வழங்கும் சந்தனம் குங்குமம் மற்றும் அரிசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து தேங்காய் உடைத்த பின்னர் வரிசையில் வந்து சுயம்பு அன்னைக்கு நம் கைகளாலேயே அபிஷேகம் செய்யலாம் இருமுடி செலுத்தும் முறைகள் பற்றிய விளக்கத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இருமுடியை பிரிப்பது முதல் அபிஷேகம் வரை ஐந்து நிமிடமாவது மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் அது பற்றி அம்மா அருள்வாக்கில் என்ன சொல்றாங்கன்னா கூச்சல் சலசலப்பு இல்லாதபடி மௌனமாக இருமுடி செலுத்தினால் உன் இருமுடிக்கு சக்தி உண்டு கட்டாயம் மௌனம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இருமுடி செலுத்துவதற்கு முன்பாக ஆலயத்தில் அரை மணி நேரமாவது மனதை ஒருமுகப்படுத்தி இருக்க வேண்டும் அதுவும் முடியவில்லை என்றால் கருவறைக்கு முன் அரை நிமிடமாவது மனதை ஒருமுகப்படுத்தினால் கூட அவர்களுக்கு இருமுடி பயனை நான் தருவேன் மகனே அப்படின்னு அம்மா சொல்றாங்க அதனால நம்ம எல்லாரும் தவறாமல் மன ஒருமையோடு மனதை அன்னையிடம் வைத்து இருமுடி அபிஷேகம் செய்வது ரொம்ப அவசியம் இவ்வாறு செய்வதால் மாலை அணிந்து விரத முறைகளை பின்பற்றி இருமுடி செலுத்தியதால் கிடைக்கிற முழு பலனையும் நம்மளால் பெற முடியுது அடுத்து முடிஞ்சளவு தொண்டுகளை செய்து பின்னர் அன்னதான கூடத்தில் அம்மா கொடுக்கிற விருந்தான அன்னதான பிரசாத உணவையும் சாப்பிட்டுட்டு அன்னை வழங்கிய அருளோடு ஆலயத்திலிருந்து வேற எங்கும் போகாம நேராக வீட்டுக்கு வந்துடணும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்மளோட மாலையை நாமே கழற்றி அன்னையின் படத்தில் மாட்ட வேண்டும் அடுத்து இருமுடி பையில் வழங்கப்பட்ட அரிசியை மட்டும் பொங்கலிட்டு அன்னைக்கு படைத்து திருஷ்டி கழிக்க வேண்டும் இருமுடி பையில் இருக்கிற சந்தனம் குங்குமம் மற்றும் அன்னைக்கு படைத்த பொங்கல் பிரசாதத்தை குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் பயன்படுத்தவும் வீட்டிற்கு சென்றதும் செய்ய வேண்டியவை பற்றிய விளக்கத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்தால் உங்களால் காண முடியும் சக்திகளே உலகெங்கும் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்பது அம்மா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற தாரக மந்திரம் இன்னல் தீர்க்கும் சக்தி மாலை இருமுடியில நாம் பங்கு பெறுவதோடு மட்டுமில்லாமல் நம்மை சுற்றி உள்ளவர்கள் உற்றார் உறவினர்கள் அப்படின்னு எல்லாரையும் பங்கு பெற செய்வது தான் அன்னை விரும்பி ஏற்கும் தொண்டு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் இன்னல்கள் நீங்க பெற்று அன்னையோடு சக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி